சரி, சூரியன் எந்த திசையில உதிக்கும்? கிழக்கு. மேற்குல உதிக்கும் போது வேணா அப்படி ஒரு சூழ்நில வரும். சூரியன் கிழக்குல உதிக்கும் போது சூரியன் தான் நிச்சயம் ஈரோடுல மலரும். ஓகேவா? எதுக்கு தேவையில்லாத, அதுக்குதான் ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். அந்த பதிலே போதுமானது. அவர் வந்து இந்த விஷயத்துல முதலமைச்சர் வந்து ஆராய்ந்து முடிவெடுக்கணும், அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரக்கூடிய இல்ல, அவர் ஆதரவு தெரிவிச்சுதான் பேசியிருக்காரு. ஒரு ஒரே ஒரு லைன் ஒன்றி எடுத்து பேசாதீங்க. அந்த அறிக்கையோட முழுசா படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் முழுக்க முழுக்க பேனா வைக்கிறத வரவேற்று ஒரு வரலாற்று சிறமிக்க தலைவர், நூறாண்டுகள் கடந்து கார் உள்ளமா நீக்கையிலாம் பாதியம்பா, அந்த பாப்பாட்ட சொல்றேன், கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் அவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். ஆகவே ஒரு அறிக்கை என்பதை முழுவதுமாக உள்வாங்கி கொண்டு அந்த அறிக்கையுடைய சாராம்சத்தை பேச வேண்டுமே தவிர, ஓரிரு வரிகளை மாத்திரம் வெட்டுவதும் ஒட்டுவதும் என்பது ஏற்புடையது அல்ல. பாலகிருஷ்ணன் அவர்கள் முழுவதுமாக இந்த பேனா விவகாரத்தில் ஆதரவு தெரிவிக்கிறார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.